ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு ஹெல்த்தியான வல்லாரை சட்னி ரெசிபியோட வந்திருக்கிறேன். வல்லாரை சட்னி நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்க நீங்க ரெடியா? அரைப்பிடி வல்லாரை. வல்லாரை என்ற பிஞ்சு தன்மையாயிருக்கிற தண்டு வர நாங்கள் முறிச்செடுக்கணும். முத்தல் தண்டு எடுக்கக்கூடாது. பொம்பை ஒனியனில் சின்னனா ஒரு வெங்காயம், 4 அல்லது 5 பச்சை மிளகாய், நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 தேசிக்காய் அதாவது 1/2 எலுமிச்சம்பழம், 1/4 தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கிறேன். வெங்காயத்தை நீட்டு நீட்டா அல்லது சின்ன சின்னனா வெட்டி எடுக்கணும். வெள்ளரைய 4-5 தரம் நல்லா கழுவி எடுக்கணும். தண்ணி ஊற்றி நல்ல மண் இல்லாமல் அலசி கழுவணும். வெள்ளரைய நல்லா அலசி கழுவி எடுத்தாச்சு. கழுவி வச்சிருக்கிற வெள்ளரைய கிரைண்டர் கப்புக்குள்ளே போடணும். எடுத்து வச்சிருக்கிற மிளகாய், வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், உப்பு எல்லாத்தையும் கிரைண்டர் கப்புக்குள்ளே போடுறேன். திருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் போட்டு எடுத்து வச்சிருக்கிற தேசிக்காய் புளியை பிழிஞ்சு விடணும். அதோட 150 ml தண்ணியும் விட்டு நல்ல சுமூத்தான பேஸ்ட்டாக இந்த சட்னியை அரைச்செடுக்கணும். சட்னி எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு சட்னி வந்து தனித்தன்மையாக வேணுமெனு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஆட் பண்ணலாம். திக்காக வேணுமெனு சொல்லி சொன்னால் நீங்கள் விடுகிற தண்ணியை குறைக்கணும். சட்னியை இப்படி அரைச்செடுக்கணும். இப்போ டிஃப்ரெண்ட் மெத்தடில் வெள்ளாரை சட்னி செய்கிறேன். முதல் வெள்ளாரை சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எந்த அளவில் எடுத்தமோ அதே அளவு தான் இந்த சட்னிக்கும் எடுக்கணும். ஆனால் 10 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். பாத்திரத்தை அடுப்பில் சூடாக்குறேன். சூடாக்கிட்டு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுகிறேன். கழுவி வச்சிருக்கிற வெள்ளரையையும் வெட்டி வச்சிருக்கிற ஒனியனையும் சேர்த்து வதக்கி எடுக்கணும். சில பேருக்கு வெள்ளரையின் பச்சை மணம் பிடிக்காது. அப்படியானாக்கள் இப்படி லைட்டாக வதக்கிட்டு சட்னி அரைச்சிங்களன்னு வெள்ளரையில் இருந்து பச்சை மணம் வராது. இப்படி வெள்ளரை ஓரளவு வதங்கி வந்தால் காணும். அடுப்போ பண்ணுறேன். வதக்கி வச்சிருக்கிற வெள்ளரையை கிரைண்டர் கப்புக்குள்ளே போடணும். எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய், உப்பு, 1/2 தேசிக்காய் புளி, உங்களுக்கு விருப்பம்னு சொல்லி சொன்னால் தேவையான அளவு தேசிக்காய் புளி விடலாம். நீங்கள் கூட தேசிக்காய் புளி விருப்பம்னு சொல்லி சொன்னால் கூட விடலாம். 1/4 தேங்காயில் திருவின தேங்காய்ப்பூ. உங்களுக்கு வெள்ளரை தான் கூட இருக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 1 கையளவு தேங்காய்ப்பூ போட்டால் காணும். 150 ml தண்ணி சுமூத்தாக அரைச்செடுக்கணும். சட்னி எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதை கொஞ்சம் தண்ணித்தன்மையாக அரைச்செடுக்கிறேன். இப்போ செய்து வச்சுக்கிற 2 சட்னிக்கும் தாளிதம் செய்து போடணும். ஒரு பொம்பை ஒனியன் எடுத்து தோலுரிச்சு கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன். 2 செத்தல் மிளகாய் எடுத்து கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன். கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். தாளிதம் செய்கிறதுக்கு இவ்வளவு பொருட்களும் தேவை. பாத்திரம் ஒன்றை ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஆயில் விடணும். தேவையான அளவு ஆயில் விடலாம். எடுத்து வச்சுருக்கிற கடுகை முதல் போடணும். கடுகு வடிக்க தொடங்கின பிறகு எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகத்தை போடணும். பெருஞ்சீரகம் பொழிஞ்சு வார நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்கணும். நீங்கள் தாளிதத்தை வதக்கி எடுக்க போகிறீங்களன்னு சொன்னால் கொஞ்சம் ஒயில் காணும். பொறிச்செடுக்க போகிறீங்களன்னு சொல்லி சொன்னால் கூட ஒயில் வேணும். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொறிச்சு அல்லது வதக்கி தாளிதத்தை செய்யலாம். தாளிதம் இப்போ ரெடியாகிட்டு அடுப்போ பண்ணுறேன்.
செய்த தாளிசத்தை அரைச்சி வச்சிருக்கிற சட்னிக்கை போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஆரோக்கியமான வெள்ளார சட்னி ரெண்டு மிதட்டிலையும் ரெடியாகிட்டது. உங்களுக்கு பச்சையாக அரைச்சி செய்த சட்னி பிடிச்சிருக்கா, வதக்கி அரைச்சி செய்த சட்னி பிடிச்சிருக்கான்ட்டு ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்கோ. இந்த சட்னியை நீங்கள் இட்லியோட சாப்பிட்டீங்களேன்னு சொல்லி சொன்னால் செமையாக இருக்கும். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.